ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா, தோசை இட்லி இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். வாங்க இந்த சாம்பாரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் அரைக்கப்பளவு பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு 2-5 விசில் விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்காக கொஞ்சம் பொருட்களை வந்து வறுத்து அரைக்க வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு கடாயை ஃபஸ்ட்டு சூடுபடுத்திக்கலாம். கடாய் சூடான உடனே அதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக சூடான உடனே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1, 2, 3, 4 டீஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்மளோட பருப்பு வெந்துருச்சா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொலைய வெந்து வந்தால் தான் நம்மளோட சாம்பார் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். திரும்பவும் குக்கரை சூடுபடுத்திட்டு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கூடவே 3 பழுத்த தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் இது போல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துனதுக்கப்புறமா இதை ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம இந்த சாம்பார் கூட முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். முருங்கைக்காயை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஏன்னா நம்ம வரமிளகாய் நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு டைம் கலந்துட்டு குக்கரை மூடி 1 விசில் விட்டுக்கோங்க, இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக. ஒரு விசில் வந்துருச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு கடாய்க்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாம்பாரை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் போல் நம்மளோட சாம்பார் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையை வந்து கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கரண்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவு கடுகு,
கால் டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 4-5 குண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சாம்பாரில் தாளித்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இட்லி வச்சு சாம்பாரை பரிமாறிக்கலாம். பாருங்கள், நம்மளோட இட்லி சாம்பார் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு. இது கூட 10 இட்லி வச்சு சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.